வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் சிங்கப்பூர். கடந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிடுச்சு. புல்கள் மேலே உள்ள பனித்துளிகள்லாம் ஒன்றா சேர்ந்து வெள்ளமாக மாறி தான் நமக்கு காவேரி ஆறே கிடைக்குது. அந்த பனித்துளிகள் மாதிரி நீங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு வெள்ளமாக, அதாவது ஒரு குடும்பமாக எனக்கு கிடச்சிருக்கீங்க. உங்களோட சேர்ந்து பயணிக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு அமைச்சு கொடுத்ததுக்கு உங்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். இதோட சேர்ந்து நம்ம சேனலோட சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் இதுவரைக்கும் குக்கிங், கார்டனிங், வீலாக்ஸ் மூணு கேட்டகரியில் தான் பதிவேற்றம் செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம். குக்கிங்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை நல்லா கூர்ந்து கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இது வரைக்கும் நம்ம வந்து மைதாவோ இல்லை வெள்ளை சர்க்கரையோ இல்லை வந்து ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலரோ நம்ம யூஸ் பண்ணதே இல்லை. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஹெல்தி குக்கிங்காக தான் நான் கொடுத்துட்டு வந்துட்ருக்கேன். நம்ம சேனலில் நிறைய கலர்ஃபுல் ரெசிபீஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் ஒன்றில் கூட நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலர் சேர்க்கவே இல்லை. எல்லாமே வந்து காய்கறிகள், கீரைகள் அந்த மாதிரியான விஷயத்துலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்த விஷயத்தை தான் நான் வந்து கலந்துருக்கிறேன். நம்மளில் நிறையா பேர் ட்ரை பண்ணாத சங்கு பூ சாதம், லோட்டஸ் ரூட் ஃப்ரை, மூங்கில் குருத்து குழம்பு, இந்த மாதிரியான பல ரெசிபீஸும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே சமயத்தில் பாட்டி காலத்தில் உள்ள வெத்தலை ரசம், வெத்தலை பூண்டு சாதம், கற்பூரவள்ளி சட்னி, இந்த மாதிரியான பிரண்ட புளி குழம்பு, இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். இனிமேலும் இந்த மாதிரி ஆரோக்கியமான விஷயங்களை நான் உங்களுக்கு வந்து பதிவு செய்வேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க அத்தனை ரெசிபீஸும் நம்ம சேனலில் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கார்டனிங். நம்ம சிங்கப்பூரில் பார்த்திங்கன்னா நிறையா பேர் அப்பார்ட்மெண்ட் ஹவுஸில் தான் வாழ்வாங்க. அங்கே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வெளியில் இருக்கிற கொஞ்சம் ஸ்பேஸில் எவ்வளோ கீரைகள் வளர்க்கலாம், எப்படி காய்கறிகள் வளர்க்கலாம், அந்த மாதிரியான டிப்ஸ்லாம் நான் கொடுத்துட்ருக்கேன். நான் வளர்த்த செடிகளையும் உங்களுக்கு வந்து நான் காட்டியிருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வீலாக்ஸ். இதில் பார்த்திங்கன்னா நம்ம சிங்கப்பூரில் வந்து உள்ள மெயின் அட்ராக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நான் அட்ராக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணலை. சின்ன சின்ன இடங்கள், அதாவது நம்ம இங்கேயே இருக்கிறதால இங்கே இருக்கிற இடத்த பார்த்து பார்த்து நம்மளுக்கு சம்டைம்ஸ் வந்து போர் அடிச்சிருக்கும். நம்ம பக்கத்தில் என்னென்ன விஷயங்கள் புதுமையாக இருக்குது, எதென்ன விஷயங்கள் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம், அந்த மாதிரியான விஷயங்களை நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆடுகள்லாம் நம்ம குழந்தைங்க பார்த்தது கிடையாது, ஸோ ஆட்டு பண்ணை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதே சமயத்தில் வந்து செலட்டார் ஃபார்ம்வே அப்படின்னு சொல்லி நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம் இருக்குது, அதை வந்து நான் உங்களுக்கு பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். அது மாதிரி வித்தியாசமான இடங்களை வந்து பதிவேற்றம் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சி தான் இதை வந்து இந்த சேனல் நான் ஓப்பன் பண்ணேன். நம்மளோட நலம் விரும்பிகள் சில பேர் சொல்லியிருந்தாங்க, உன்னோட சேனலோட இன்ட்ரொடக்ஷன் கூட அப்போ தான் நீ பண்ணுற விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் தெரிய வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நான் இந்த வீடியோ பண்ணேன். உங்களுக்கு இந்த மாதிரி கேட்டகரிஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு தரமான வீடியோவோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைந்திருங்கள் ஸ்வீட் ஹோம் சிங்கப்பூர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.